ஸோ வணக்கம் கமலன், நீங்கள் இந்த வீடியோவில் மேலே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-1 கேம் அப்படிங்கிற வார நேரத்திலும் சூப்பராக சிறப்பாக சமய வேலை இருக்கும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஸோ போன வாரக்கான கேள்விக்கான ஆன்சர் இந்த வாரக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ஒரு மைக் அப்படிங்கிறது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்டர்வியூ மைக் அப்படிங்கிறது. ஸோ அது வந்துருந்துச்சு, அதை ஏன் என்ன அன்பாக்ஸ் பண்ணல, அது ஏன் என்ன வந்து உங்ககிட்ட காமிக்கல அப்படிங்கிற ரீசன் வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. ஸோ நீங்கள் தான் இப்போ மொதல் மொதல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு இந்த கேமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து கலந்து விளையாட ஆரம்பிக்கலாம். அண்ட் வந்து இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சோசியல் மீடியாஸோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே தமிழ் நியூஸ் அறியுதான் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் தமிழ் நியூஸ் போய் டைப் பண்ணாலே வந்துடும். ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன என்ன வீடியோ போட போகிற அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிடுவேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படினா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேறு எந்த காரணம் கிடையாது. ஸோ இப்போ வீடியோக்குள்ள வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படிங்கிற பார்த்துருவோம். போன வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜில் வந்து ஒரு 5 பேர் வந்து டிஃப்ரெண்டான வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேரில் யார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறதான் போன வாரத்துக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து யார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பசங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இமெயில் ஐடியிலேருந்து வந்து ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எடிட்டிங் வந்து அதை பாருங்கள். எங்கள் ஆட்டம் வெரி தனமாக இருக்கும். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணிக்காங்க. இன்டர்நெட் பசங்க அப்படிங்கிறவங்க சூப்பர் ஆன்சர் பண்ணிக்காங்க. ஸோ மித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக தான் ஆன்சர் பண்ணிக்கிங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இன்னைக்கு வர கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தன்னோட வேலைகளை வந்து கரெக்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் அதிகமாக வந்து வேலைகள் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்க 4 பேருமே வந்து ரைட் ஹேண்டில் தான் அதிகமாக வேலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 5th இருக்கவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் சர்வ் பண்ணுறவர் பரப்பளவுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ஹேண்டில் சர்வ் பண்ணுவார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக வேலைக்கு செயல்படுத்துகிற ஒரு கையாக இருக்குது. ஸோ அதனால் அவர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டராக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கூட. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசனையும் சேர்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு கூட அதை பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுக்கும். சரி ஓகே, இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வர மாதிரி தாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுறப்போ ஸோ பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இதில் வந்து எது ஐடென்டிட்டியாக இருக்குது, எது வந்து எல்லா இந்த இங்கே இருக்க பொருளில் எல்லாருமே இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்காது, என்ன ஒற்றுமை அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வி அப்படிங்கிற. ஸோ அந்த இமேஜ் நம்ம பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா, இதுதான் அப்படி அந்த இமேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இமேஜில் வந்து எது வந்து ஐடென்டிட்டியாக இருக்குது, அதாவது வந்து இந்த சில பொருட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சில பொருட்கள் எது வந்து எல்லா இடத்துலையுமே உன்னை குறிக்குது அப்படிங்கிறதான் கேள்வி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு அறிவாளி வேறு லெவல். ஆனால் ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சால் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே இதை வைக்கிறேன் அவங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட. ஸோ அடுத்த வாரம் வந்து இன்னொரு கேள்வி வரும். ஸோ அதுக்கான அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த வாரம் இந்த கேள்வி தான். ஸோ கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான். ஸோ முடிஞ்சால் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, மைக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா சார், ஓகே மைக் பற்றி சொல்லிடுறேன். நான் அமேசானில் ஆர்டர் போட ஒரு இன்டர்வியூ மைக் வந்து அது வந்துச்சு எனக்கு. நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு அதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா யார்ட்டையுமே அன்பாக்ஸ் பார்க்கலாம் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதை என்னால் பண்ண முடியாமல் போச்சு. ப்ளஸ் வந்து யார்ட்டையுமே சொல்லணும் நான். ஸோ அந்த மைக் வந்து புது மைக் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு போடுறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் ரசிங்க. உங்களுக்கு அப்படி தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் பைக் பண்ணிக்கோங்க. உண்மையிலே அந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுது. ஆனால் ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு. ஸோ மறுபடியும் வந்து எனக்கு வரும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அன்பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ எந்த ரீசனும் கிடையாது, உங்ககிட்ட மறைக்கணும் அப்படிங்கிற ரீசன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு விவசாயி நம்ம வந்து அடுத்து இன்டர்வியூ பண்ண போகிறோம், படித்து விவசாயி இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவருக்கு வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 வயதான ஒரு விவசாயி இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ காத்துட்ருங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நானும் இன்டர்வியூ பண்ணல. ஸோ பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எடிட் பண்ணி உங்களுக்கான அந்த வீடியோ அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு அண்ட் மேலே வந்து போய்ட்டு ஒரு லைக் போட்டு கீழே வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் போட்டுட்டு அண்ட் இந்த இப்போ கேட்டுருக்க பார்த்தீங்களா ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சரும் நீங்கள் தாராளமாக போட்டு விடலாம். புதுசாக இருந்தாங்களாலும் சரி, பழசாக இருந்தாங்களாலும் சரி, பழசு மீன்ஸ் ஏற்கனவே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான கரெக்டான ஆன்சர் நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எடிட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்கப்படும், அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த இயர் ஸ்டார்டிங்கில், ஆனால் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து
பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து ரெண்டு மூணு ஷூட்டிங் போயிட்டு அது தடையாகி மறுபடியும் வெளியே வந்துட்டோம்னாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் தடைப்பட்டுட்டே இருக்குது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. ப்ளஸ் வந்து காலேஜ் வர ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஃபிவர் 8 வந்து இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும், அது வேறு லெவல் தரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துருக்க அனைத்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டு போங்க, வீடியோ முடிக்கிறப்ப அந்த மறக்காமல் ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஸோ சோஷியல் மீடியாஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். பை.